ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம சேனல் என் தேடலும் தெளிவும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ருட்டீன் வ்ளாக் தான் வந்து எடுக்க போகிறேன். ஊரில் இருக்க அப்பா அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அப்பா அம்மா ஈவினிங் அவங்களோட ருட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்க வில்லேஜ், அதாவது கிராமத்தில் நாங்கள், எங்களுக்கு வந்து எப்படி ருட்டீன் ஈவினிங் ருட்டீன்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா அப்பா வந்து வேலை வெளியே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ முள்ளங்கிலாம் கட் பண்ணி கொடுத்துட்டு சாதமும் முள்ளங்கியும் வந்து பொரியல் மட்டும் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க அம்மா. இப்போது இல்லைனா, இப்போ நான் இருக்கிறதால என்ன பொரியல் பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லைனா அவங்க வந்து வெளியே வந்து மாடு பாலெல்லாம் கறந்துட்டு மாடுக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கு வக்கிலோ இல்லை பில்லோ போட்டுட்டு அப்புறம் தான் வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சமாக மாவு இருக்குது சரி சொல்லிட்டு சாதமும் முள்ளங்கி பொரியல் மட்டும் என்ன பண்ண சொல்லிட்டாங்க, அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்னலாம் ருட்டீன் இன்னைக்கு ஈவினிங் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் அப்படி வந்து நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து அப்படியே ஷேர் பண்ண போகிறேன். இப்போ அப்படியே சமைச்சிட்டே இருக்கேன். சாதம் வச்சுட்டேன் ஆல்ரெடி, சாதம் வச்சாச்சு. ஸோ பொரியலுக்கு மட்டும் வெங்காயம் வந்து இந்த வதக்கிட்டு இருக்கேன். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா அப்படியே நம்ம முள்ளங்கி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை போட்டுட்டு நம்ம அப்படியே பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அப்பா பால் கறந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க, உள்ளே அம்மா வந்து பையனை வச்சிட்ருக்காங்க. ஸோ சாதம் வந்து வெந்துடுச்சு, வடிச்சிட்டு அப்படியே வந்து மற்ற வேலைகள்லாம் நம்ம பார்க்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு முள்ளங்கி. காலையில் வச்ச கொஞ்சம் வத்த குழம்பும், அதாவது கத்திரி வத்தல் போட்டு அம்மா வச்சாங்க அந்த குழம்பு இருக்குது. ஸோ இது பண்ணிவிட்டு போட்டி மட்டும் கொஞ்சம் பொரிக்க சொல்லியிருக்காங்க. வேறு குழம்பு இல்லை, ரசம் வந்து அம்மா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம குழம்பு வத்த குழம்பை சூடு பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்க்கலாம். போட்டியும் சூப்பராக பொரிச்சு வச்சுட்டேன், முள்ளங்கி பொரியலும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்பா பால் கறந்து முடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. ஸோ அவங்களுக்கு காஃபி வச்சு கொடுத்துட்டு பையனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும், ஏன்னா அவன் விளையாடிக்கிட்டே இருக்கானோ தூங்கிடுவான், அதனால சீக்கிரமாக சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அவங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்க அம்மா கூட, அம்மா வா சாப்பிட்டு வடியா. சூப்பரா காஃபி அப்பா போட்டு கொடுத்தாங்க, குடிச்சிட்டு அப்படியே வந்து டின்னர் சாப்பிட வேண்டியதுதான். கொஞ்சம் டைம் ஆகும், எல்லாம் அதுக்குள்ள சீரியல்ல போய் உட்காந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பண்ணி நிறைய இருக்கிறதால சீக்கிரமாவே இருட்டவும் செஞ்சிடுது. ஸோ இப்படி தான் ருட்டீன் போகும், மாடு பார்க்குறது இப்படி தான் சமைக்கிறது இப்படி தான் போகும் ஈவினிங் ருட்டீன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஸோ இனி நான் பையனுக்கு போய் சாப்பாடு ஊட்டிட்டு பால் கொடுத்துட்டு வந்துட்டேன் காய வச்சு. ஸோ அவன் குடிச்சிட்டு இருக்கான், எங்கள் அப்பா கூட உள்ளே விளையாடிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த வீடியோவில் முடிச்சிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.